ஹை டியூட், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் கேஷோ. ஸோ இந்த மாதிரி கண்ணன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2023 த்ரீ டைப் ஆஃப் பேசிவ் இன்கம் ஐடியாஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட் இன்கம் ஐடியா, ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ கிளிக் பண்ணுறதுக்காக ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இனிமேல் ஒரு ஜாப் போயிட்டுருக்கலாம். ஸோ அங்கே கிடைக்கக்கூடிய வருமானம் பார்த்தல, அங்கே கிடைக்கக்கூடிய சேலரி பார்த்தல, சித்தி டிப் அதாவது பேசிவ் இன்கம் ஐடியாஸ்க்குன்னு சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் வீடியோ வந்து சஜஷனில் கிடைக்கும், கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் அண்ட் மந்த்லி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா, ஃப்ரீ டேத்தில் தான் சொல்கிறேன், ஃப்ரீ டேத்தில் தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்கிறேன். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி அண்ட் 50,000 1,00,000 வரையுமே தாராளமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா. ஸோ இல்லை வந்து வேறு யாராவது இந்த காலேஜ் போயிருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்க கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அண்ட் உங்களுக்கு காலேஜ் போகிற பசங்களுக்கு ப்ளஸ் ரொம்ப, ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நிறையவே ஃப்ரீ டைம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ டேத்தில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபீஸே நீங்கள் அசால்ட்டாக கட்டிட்டு போயிடலாம் மாதம். ஸோ த்ரீ டைப் ஆஃப் பேசிவ் இன்கம் ஐடியாஸ் தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2023 ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி அப்படின்னா பெஸ்ட் ஒரு இன்கம், ஒரு ஃபைனான்சியலாக நம்ம கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆயிடலாம். ஏன்னா நம்மளை சுற்றி இன்கம் ஐடியா, இன்கம் அந்த இன்கம் சோர்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் ஸோ நம்ம ஜாலியாக கொஞ்சம் ஹாப்பியாக நிறைய நம்மளுடைய ட்ரீம்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியும், மணி ரிலேட்டடாக இருக்க ட்ரீம்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ அண்ட் வளர்ந்து பேச வேணாம், அந்த வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிக்கோங்க. போகலாம். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருப்பாங்க, நீங்களும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க சர்ச் பண்ணி. அதில் பேசிவ் இன்கம் பேசிவ் இன்கம் பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன தான்டா பேசிவ் இன்கம்னா, வாட் இஸ் திஸ் பேசிவ் இன்கம்? ஸோ பேசிவ் இன்கம்னா என்னென்னு ஃபஸ்ட் சொல்லிட்டு ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நான் நிறைய பேரோட வீடியோஸ் கீழே இருக்க கமெண்ட்ல நான் போய் பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பேசிவ் இன்கம் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே விட்டுறணும் சரிங்களா. உங்களுக்காக நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் பண்ண அந்த ஒரு சில வேல்யூபிளான ஏதாவது எது எந்த ஒர்க்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மணி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக மணி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ அதுதான் பேசிவ் இன்கம். ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா செயலற்ற வருமானம். ஸோ நீங்கள் ஒர்க் போயிட்டுருப்பீங்க, ஆனால் இந்த சைடு ஒரு இன்கம் சோர்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மெயின் ஜாப் ஏதாவது போயிட்டீங்கன்னா அதை நீங்கள் கன்சல் அதை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் போகலாம். ஏன்னா நம்மளை சுற்றி இன்கம் சோர்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இன்கம் சோர்ஸ் நம்மளை சுற்றி நிறைய இருந்தால் தான் ஸோ மணி ரிலேட்டடாக இருக்க நிறைய ட்ரீம்ஸ்லாம் நம்ம ஃபுல்ஃபில் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ காலேஜ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த த்ரீ டைப் ஆஃப் பேசிவ் இன்கம் ஐடியாஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணி அப்படின்னா அதை நீங்கள் ஃபுல் டைமாக கூட பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதை நீங்கள் உங்கள் கெரியராக கூட சூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் சொல்ல போகிறதுல நிறைய பேர் நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வெளியில் யாருமே சொல்ல மாட்டாங்க சரிங்களா. ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக மந்த்லி 50,000 1,00,000 வரையும் தாராளமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். சொல்லக்கூடிய எல்லா ட்ரிக்குமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம் சரிங்களா. தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இருப்பீங்க, ஏன்னா இதுலாம் வந்து கிடைக்குமாடா, இதெல்லாம் எவ்வளோ கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஃப்ரீ டேத்தில் தான் பண்ண போகிறீங்க, ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன் டைம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் பண்ண விஷயங்கள், நீங்கள் பண்ண செயல்கள், ஸோ அதை மூலியமாக நீங்கள் தாராளமாக நிறைய ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அண்ட் அதில் ஃபஸ்ட் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ இது நிறைய பேர் சொல்கிறது அன்றா, நீ என்ன புதுசாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டர் தான் சரிங்களா. ஏன்னா இப்போ எடுத்துக்கோங்க, நிறைய யூடியூபர்ஸ் நிறைய விதமாக ஹேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த பேப்பரில் கொடுக்க மாட்டாங்க, இப்போ யாரும் பேப்பரில் கொடுக்குறதில்ல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன்று வந்துருது சரிங்களா. இதெல்லாம் வந்து போர்ஸாகவே இருக்குது சரிங்களா. நீங்கள் ஃப்ரீ டைத்தில் இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வீடியோஸாக கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராம், ஸோ அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப். யூடியூப்பில் நீங்கள் கிரியேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நிறைய பிராண்ட் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் நிறைய பிராண்ட் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, அண்ட் யூடியூப்லேயும் நிறைய பிராண்டை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ பிராண்ட் அப்ரோச் பண்ணாட்டியும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் கிரியேட் பண்ணி போட்டே இருந்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் மானிட்டைஸ் பண்ணிடலாம். மானிட்டைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி அண்ட் வேறு லெவலில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் போட்டிருக்க எல்லா ஒவ்வொரு வீடியோஸுமே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்க போகுது காசு சரிங்களா. ஏன்னா நீங்கள் அது எவர் க்ரீன் கண்ணு தான் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அண்ட் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டீங்கனாலே போதும், அந்த வீடியோவிலேருந்து வரும் வருமானம் ஸோ ரெகுலராக உங்களுக்கு வந்து வியூஸ் சர்ச் பண்ணி பார்க்க பார்க்க உங்களுக்கு ரெகுலராக கிடைக்க தான் போது. ஸோ கண்டென்ட் கிரியேட்டிங் பெஸ்ட் இன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனே சொல்லலாம். ஏன்னா அதிக பிராண்டு பார்த்திங்க அப்படின்னா டிவி சேனல்ஸ்கிட்டலாம் போயிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி அண்ட் யூடியூபர்ஸ்டியாக இருக்கட்டும், இன்ஸ்டாவில் வீடியோஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இவங்கக்கிட்ட தான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் நீங்கள் உங்கள் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டீத்தில் சின்ன சின்ன வீடியோஸ் வந்து லேர்ன் பண்ணி அது சின்ன சின்ன வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டே வாங்க. டீச்சிங்
ஸோ டீச்சிங் அதாவது உங்களுக்கு எதில் வேணால் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எதில் வேணால் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் சரிங்களா. அண்ட் நீங்கள் எவ்வளோ சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சோசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை டெக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை எது வேணாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனால் மற்றவங்களுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை டீச்சிங்கில் கண்டிப்பாக கொண்டு போகலாம். சரிங்களா, டீச்சிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு வெப்கேம் தேவை, ஒரு லேப்டாப் தேவை. ஸோ இதுதான் சரிங்களா. இப்போதைக்கு ஆன்லைனில் தான் நிறைய பேர் நிறைய விதமான கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டீச்சிங் வந்து தாராளமாக சொல்லித்தரலாம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு போர்ன் அது ஒரு அடல்ட் வெப்சைட்டில் ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடல்ட் பார்க்கறதுக்காக தான் வராங்க, பட் ஆனால் நம்மளுடைய இருக்க இங்கிலீஷ் அண்ட் நாலேஜை வச்சு அங்கே வந்து இங்கிலீஷாக சம்திங் மேக்ஸா சரி இல்லை சம்திங் எந்த சப்ஜெக்ட் தரலாம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லேர்ன் பண்ணி டீச்சிங்கில் சொல்லி கொடுத்து எவ்வளோ பகடாக அவர் ஆஃப்லைனில் போயிட்டு காலேஜ் போயிட்டு சொல்லிக் கொடுத்து அந்த வருமானம் பத்தலை. ஸோ அதில் லேர்ன் பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது அந்த மேக்ஸை கற்றுக்க வர ஸ்டூடெண்ட் வந்து நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. அப்படிலாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் இல்லை வந்துட்டு எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஏதாவது உங்களுக்கு உங்களால் மற்றவங்களுக்கு வேல்யூபிள் உங்களால் மற்றவங்களுக்கு வந்து பிரோஜனம் இருக்குது வேல்யூ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னால் மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா யூடியூப்பில் கூட அதை கன்னடா மேக் பண்ணி நீங்கள் போடலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் பப்ளிஷ் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் பப்ளிஷ் பண்ணலாம், எங்கே பப்ளிஷ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க தான் போது அது என்ன மணி ஜென்ரேட் பண்ணி கிரியேட் கொடுக்க தான் போது 2023 ஒரு பெஸ்ட்டு சரிங்களா. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் எல்லாமே ஆன்லைனில் தான் மாற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் இந்த குவாரண்டைன்லாம் முடிஞ்சு கொஞ்சம் போயிட்டு இருக்காங்க, பட் நிறைய பேர் வந்து ஆன்லைன் கோர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லா மக்களும் ஒன்றா இணைக்கிறது பற்றி அப்படின்னா இன்டர்நெட் சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஆஃப்லைனில் போய் படித்து லேர்ன் பண்ணிக்கிறதுங்கள விட ஸோ ஆன்லைனில் தான் நிறைய பேர் வந்து லேர்ன் பண்ணி கற்றுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் டீச்சிங் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலில் இன்கம் வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படின்னா உங்ககிட்ட ஒரு வீடு இருக்குது, ஒரு ஹவுஸ் இருக்குது அப்படின்னா அது ரெண்டலுக்கு விடும்போது ஸோ நீங்கள் அது மூலயமா நீங்கள் தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும், பக்காவாக ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எம்டியாக வந்து ஏதாவது ஒரு வீடு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரெண்டுக்கு விடும்போது நீங்கள் மந்த்லி இவ்வளோ ரெண்ட் பே பண்ண சொல்லி வச்சுருப்பீங்க. ஸோ அது மூலயமா நீங்கள் தாராளமாக எக்கச்சக்கமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் எங்கேயாவது பைபாஸ் பக்கத்துலேயோ இல்லை வந்து மெயின் ஏரியாவில் உங்களுக்கு கொஞ்சம் லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த லேண்டில் டிராஃபிக் சரிங்களா டிராஃபிக் இல்லை பார்க்கிங் சோர்ஸ் அதனால கட்டி வைங்க. ஸோ அந்த மாதிரி கட்டும் போது ஆஃப்டர் ஆல் வந்து கார் பார்க்கிங் அதாவது மெயின் ஏரியாவில் இருக்கும். மெயின் ஏரியாவில் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது எம்டி லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த லேண்டில் இந்த மாதிரி பார்க்கிங் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தான் சொல்கிறேன் சரிங்களா, ஓவராலால் லைட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ நீங்கள் அந்த இடத்துலலாம் வந்துட்டு மணி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தூங்கிட்டு இருக்க போகிறீங்க நான் சொன்ன இந்த யூ கண்டென்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஹவுஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லேண்டை சொன்னேன் இல்லையா ஸோ அதுவாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இந்த ரெண்டு ஐடியாவில் தான் இன்வெஸ்ட் பண்ண லைட்டாக இருக்கும் சரிங்களா. மற்ற அந்த கண்டென்ட் கிரியேட்டர் டீச்சிங் இதெல்லாம் வந்து ஃப்ரீ சோர்ஸ் தான். ஸோ இதில் லைட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்கே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து மணி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் போது. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸில் ஆக போகிறதில்ல சரிங்களா, உங்களுக்கு வந்து இனிமேல் லாஸ் ஆக போகிறதில்ல. நீங்கள் வந்து ஒரு கடை சாப்பிட ஆரம்பிக்க போகிறீங்களோ ஸோ அதெல்லாம் எதுவுமே லாஸ் ஆக போகிறது. நீங்கள் ரெண்ட்டுக்கு விட போகிறீங்க சரிங்களா, அதெல்லாமே நீங்கள் ரெண்ட்டுக்கு விடும்போது உங்களுக்கு வந்து லாபம் தான் சரிங்களா. நீங்கள் வேறு ஒர்க்கை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து மணி ஜென்ரேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் கட்ட அந்த காசு வந்து ஏறிட்டு இருக்க போகுது. அஃப்லியேட் மார்க்கெட்டிங் ஸோ நான் திடீர்னு சொல்லிட்டு இத்தனை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ எனக்கு லேர்ன் பண்ண தான் நான் உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளோதான். அஃப்லியேட் மார்க்கெட்டிங் மூலியமாக நிறைய பேர் நிறைய விதமாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் அஃப்லியேட் மார்க்கெட்டாக என்னென்னு சொல்லிடுறேன், இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறதுல நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்க லிங்க்கை நீங்கள் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் பயோலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ உங்களுக்கு அதை தான் அந்த பயோ அதை தான் ஒரு அக்கௌண்ட் அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வாங்கணும். ஸோ அந்த அஃப்லியேட் அக்கௌண்ட் லிங்க் வாங்கணும். ஸோ வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு ப்ராடக்ட் அந்த லிங்க் உங்கள் லிங்காக ஜென்ரேட் பண்ணி நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ இதெல்லாம் வந்து ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத ஒரு சோர்ஸு அதான் சொல்கிறேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டைத்தில் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அஃப்லியேட் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கட்டும், டீச்சிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து அது ரெண்டு மற்ற ரெண்டு சொன்னால் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சரிங்களா அது இருந்தால் பண்ணலாம். ஸோ இது மூணுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ சோர்ஸாக கிடைக்கிறது. ஏன்னா ஃப்ரீயாக வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம ஃப்ரீ இதை வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. கண்டிப்பாக அஃப்லியேட் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் அஃப்லியேட் மார்க்கெட்டில் மாதம் 1 lakh வரையுமே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒன் டைம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஷேர் கண்ட பக்கத்தில் ஷேர்லாம் பண்ண போகிறீங்க, பை பண்ணி அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஒருத்தர் வாங்கினா ஒரு 10 பேர் வாங்கினா நினச்சி பாருங்க. ஏன்னா ஃபேஸ்புக் அதுக்கு அதுதான் டிஜிட்டல் ஆக்சுவலி நான் இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சரிங்களா. ஏன்னா இது கொஞ்சம் அஃப்லியேட் மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு ஒன்று தான். ஏன்னா இங்கே இது டிஜிட்டலே தான் நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க, எல்லாமே டிஜிட்டலில் தான் ஒர்க் பண்ணவே போகிறீங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் நான் இப்போ சொன்னது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு மொபைல் மட்டும் இருந்தால் போதும், மொபைல் அண்ட் இன்டர்நெட் இருந்தாலே போதும், நீங்கள் பக்காவாக லேர்ன் பண்ணலாம்.
சாரி பக்காவாக ஆன் பண்ணலாம். ஸோ நீங்கள் சும்மா தான் இருக்க போகிறீங்க, நீங்கள் போட்டு அந்த விதை தான் பார்த்தீங்கன்னா வளர்ந்து செடியாகி மரமாகி பழம் பழுத்து ஸோ உங்களுக்கு தரப்போது. நீங்கள் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி ஃபுல்லாக போயிட்டீங்க அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம், மந்த்லி நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும் கண்டிப்பாக. நீங்கள் எதிர்பார்த்த வந்தது ஒரு சில ஐடியாஸ் வந்து இதில் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறேன் நண்பா. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்துலேயே கிட்டக்கிற பெல் கணக்கு ப்ரெஸ் பண்ணி ஆர்டர் செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணி அப்படின்னா நான் வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபை வரும். ஸோ இன்கம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி வியூஸ் போகுது அப்படின்றத பார்த்துட்டு தான் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.